ஹலோ பேட்ஸ், பேட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, டிராவல் வீடியோ தான் பார்க்க போறோம். ஆமா, டிராவல்னா உடனே கொடைக்கானல் ஊட்டி நினைச்சிடாதீங்க. நம்ம ராஜபாளையத்தில் இருக்க நம்ம சொந்த ஊருக்கு போறோம். ஏன் போறோம் அப்படின்னா, கார்ல வராங்க, நான் ஒருத்தர் மட்டும் பைக்ல வரேன். நான் ஊருக்கு சோலோ தான். ஸோ நான் இப்ப கிளம்ப போறேன். ஓகே, சரி, பார்க்கலாம் வீடியோல. ஸோ நம்ம மட்டும் இப்ப கிளம்பியாச்சு. அப்பா பைக்ல தான், அவங்க எல்லாம் வருவாங்க. இந்த ஒரு சின்னக்காரங்க நிற்கிது. பெரிய கார்ல வந்து இன்னைக்கு யாரோட ஃப்ரெண்டோட பேர்த்து. ஸோ எல்லாருமே வச்சு கொண்டாடினாங்க இப்போ தான். ஸோ நம்ம மட்டும் இப்போ போய்கிட்டு இருக்கோம். சரி வாங்க, போய்கிட்டே பார்க்கலாம். வாடியில் சரியாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ நின்றுட்டு இருக்கேன். அவங்க எப்படியும் ஜம்முன்னு முன்னாடி போயிடுவாங்க. இந்த பேருக்கு தூங்கி வச்சு அப்படியே வந்துட்டான். பிள்ளைய கண்ணு கொஞ்சம் கண்ணு போட்டு சரியான மழை, வேற லெவல். அப்படியே மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு. இப்போ தான் இங்கே நம்ம ஏரியா சைடு வந்தோன்னா மழையும் காணும், ஒன்றுக்கையும் காணும். பூரா தரிசக்காடு மாதிரி இருக்குது. வெயில் அடிக்காம வெயில் அடிக்காமல் இருக்குது. ஸோ அந்த வழியாக அந்த நேராக ஒரு ரோடு போதா தெரியுது. அப்படி அந்த ஒரு வண்டி கூட வருதா, அந்த ரோட்லேயே நேராக போனால் ராஜபாளையம் போயிடலாம். இது வந்து நம்ம ஊருக்கு ஷார்ட்கட்டு. இதிலே போனால் டக்குன்னு போயிடலாம் ஊருக்கே. ஸோ அவங்க வந்துகிட்டே இருக்காங்க, பார்க்கலாம். நம்ம வண்டியில் போய்கிட்டே இருப்போம். டிக்கியில் போட்டு வச்சுருந்தேன், மழை பெய்யுன்றேன். இப்போ தான் வெளியே எடுக்கிறேன் செல்லையே. சரி, திருப்பி செல்லு, டிக்கிலேயே போட்டுருவோம். அம்மாவுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கல அப்பாவுக்கு அம்மாவுக்கும். ஸோ அதனால் எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கேன். பார்க்கலாம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளேயுமே எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்தால் உணவுலன்னு இருக்காங்க. இதோ ரித்து, கேமரா ரித்து, கேமரா வேலை என்ன? சட்டியை போடாம இருக்க சுப்பா. ஹாய், இந்த வண்டிக்காகப்பட்ட கஷ்டம் என்ன, சோகம் என்ன? தூசி படுங்க, எப்படி கிடக்கு பாருங்க. ஆக்சிடென்ட் ஆகி முன்னாடி உடஞ்சில்ல. சூப்பராக இருக்குல்ல, வண்டியை கொடுக்க போகிறேன். அதான் இப்போ தான் சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கேன். எள்ளு பொடி தோசை சூடுறது என் பொண்ணாட்டி சூட்டுட்டு இருக்கேன். தோசை வர மாட்டேங்க. வரும் வரும் அப்படி எடுக்காது சுபா, கமான் கமான்னு கூப்பிடு, வந்துடும். வெளியே இப்படி அடிக்காமே வெளியே குரூப் ஆஃப் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. ரிப்போ வச்சு எல்லாரும் பிளான் இருக்காங்க. குட் மார்னிங். என்ன டீ குடிக்க உட்கார்ந்துருக்கீங்க? அத்தைக்கு ஒரு சேலை எடுக்காவ அம்மாவுக்கு. என்ன ஒரே குஷிதான் அடியா. ஸோ அருளுக்கு சேலை எடுத்துட்டேன், அதை கடைசி காமிக்கிறேன். வீட்டுக்கு போயிடணும்னு காமிக்கிறேன். அவளுக்கே தெரியாது, சஸ்பென்ஸ் தானே. ஸோ அருளுக்கு வந்து சுபா செலக்ட் பண்ணிட்டா, மாமாவுக்கு வந்து நான் செலக்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு கடைக்கு வந்திருக்கேன். இங்கே தான் நேற்று அப்பாவுக்கு சேலை எடுத்தேன். ஸோ இப்போ மாமாவுக்கு எடுக்கிறதுக்காண்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது ஷர்ட் பார்க்கறதுக்கு. இப்போ ஃபேண்டு பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன். சரி, ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன் இப்போ எடுத்துருக்கோம் அப்படின்னா, அருள் எல்லாருமே சேர்ந்து அவரோட ப்ரெக்னன்சி செக்கப்புக்காண்டி வெளியே போயிருக்காங்க. ஸோ அருளுக்கு சஸ்பென்ஸாக இருக்கட்டுமே, நம்ம போனதுக்கப்புறமா நாங்கள் வரலன்னு சொல்லிவிட்டு இப்போ போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்.
சரி, அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுத்துருக்கோங்கிறத காமிக்கிறேன் பாருங்க. யார் யாருக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நாங்கள் வீடியோ காமிச்சிருப்போம், எனக்கு இவனுக்கு எடுத்ததெல்லாம் காமிச்சிருவோம். பட் அம்மா அப்பாவுக்கு எடுத்ததை காமிச்சிருவோம், அத்தம்மா அம்மாவுக்கு, அப்புறம் இவ அத்தம்மா அம்மாவுக்கு, அப்புறம் என் தங்கச்சிக்கு, அப்புறம் ஏன் அம்மாவுக்கு அம்மாவுக்கு பாத்துக்கலாம். சரி, எனக்கும் உண்மையிலே சாரி வேற லெவல். வர்க் வச்சு வந்துடும், ப்ளவுஸ் நான் தான் போய் எடுத்துட்டு பின்னாடி ஒர்க் இருக்குது, சிங்கிளா போய் எடுத்துட்டு வந்தேன். அம்மா கூட எனக்கு பட்டு சாரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா கிட்ட ஆல்ரெடி நிறைய பட்டு சாரி இருக்கு, அதனால இதை எடுத்தாச்சு அம்மாவுக்கு. சரியா இன்னொரு விஷயம் என்ன, பெரிய விஷயம் என்னன்னா, அம்மாவுக்கும் அத்தைக்கும் ஒரே மாதிரி கலர், கொஞ்சம் டிஃபரெண்ட். இது வந்து கொஞ்சம் மெரூன் கலந்து ஒரு ரிஃப்ளெக்டோட கலர், ஆனா கலர் சூப்பரா இருக்கு. சேம் அதே மாதிரி தான் சாரி. இதுலயும் ப்ளவுஸ் அப்படிதான் இருக்கும், பின்னாடி டிசைன் இருக்கும். இந்த சாரி நான் ஏன் எங்க அம்மாக்கு எடுத்தேன் அப்படினா, ஏன் எடுத்தேனா, நாளைக்கு நானும் கேட்டிக்கலாம் இல்ல, அதுக்கு நான் எடுத்தேன் பாத்துக்கோங்க. ஏன்னா சாரி நான் எடுத்து வந்தேனே, அவங்க அம்மாக்கு இதே சாரி தானா, சோ அதனால ரெண்டு பேரும் சேம் அணிக்காத கேட்டிக்கலாம் அப்படினு நான் சொல்றேன். வீட்டுல யாருமே இல்ல, நம்ம மட்டும் தான் இருக்கோம். ஸோ அடுத்து வந்துட்டு மாமாவுக்கு எடுத்தோம். அடுத்து வந்து எங்கள் மாமனா இருக்கு. எங்கள் அப்பா இந்த மாதிரி ஷர்ட்லாம் போட்டதே இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம் போட போகிறாங்க. ஆமாம். ஸோ ஷர்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஏதோ முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், அந்த நெஞ்சது வந்து அப்படியே வெளியே தெரிகிற மாதிரியான ஒரு மாடலு. இந்தா தெரியுதா, அப்படி ஒரு மாடலு. ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. கடையவே குமிச்சு போட்டோம். அவளுக்கு என்ன பிடிக்குன்னே தெரியல, ஆனா எல்லா சாரியுமே இருக்குல்ல,
சோ அவட்ட இல்லவே எப்படியாவது அவட்ட என்ன வாங்க அவ வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சாரி மூணு கலர்ல இருக்கும் ஒரு சாரி இதுவும் அப்படிதான் ப்ளவுஸ்லயே ஸ்டோன் வந்துருக்கும் இருக்கும் சைட்லயே இருக்கும் ஒரு சாரியில மூணு கலர் ஷேடிங்கோட இருக்கும் வேற லெவல்ல அந்த போட்டோ காமி அப்படியே தெரிஞ்சிடும் சின்னதா இருக்கு பாருங்க இந்த போட்டோ தான் இந்த இப்படிதான் இருக்கும் அந்த சாரி பாக்குறதுக்கு கூட நான் காமிக்கிறேன் மூணு கலரா இருக்கும் வந்துட்டானா பிறகு சஸ்பென்ஸ் உடஞ்சிரும்லாம் அதான் எடுக்கிறோமா இல்லையான்னு சொல்லல மேல வாங்கினா வாட்டர் பாட்டில் 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு மேல வாங்கினா இந்த தாமலை தட்டு தேவைப்படுது 150 ரூபா தாமலை தட்டு 2000 ரூபா வேட்டி அப்புறம் அண்ணாவுக்கு சட்டை ஆமா மாமாவுக்கு வந்து சட்டை செலக்ட் பண்ணி எடுத்தேன் வேற லெவல்ல இருந்துச்சு சோ ஷர்ட்டும் ஃபேண்டும் எடுத்தேன் இதோ இதான் அந்த கலர் இப்பலாம் மடிப்பு மடிப்பா வந்துருக்கு ஆமா ஃபுல்லாவே டிஃபரண்டா இருக்கும் ஷர்ட்டே பாக்கறதுக்கு கொஞ்சம் கிளாசிக்காவும் லுக்காவும் இருந்துச்சு அண்ணா சூப்பரா இருக்கு இந்த ஷர்ட் ஆமா அது கூட ஒரு ஃபேண்டும் எடுத்தோம் ரெண்டும் பாக்கும்போது செம மேட்சா இருக்கும் கலர் இதுல கொஞ்சம் தினசா தெரியுது பட் நேர்ல சூப்பரா போடும்போது எப்படி ரீல்ஸ் பண்ணுவாங்க போடுவாங்க எல்லாமே தீபாவளிக்கு தான் எடுத்துக்கிறோம் இந்த பேண்ட் பாக்க ஜீன்ஸ் பேண்ட் நினைச்சறாங்க இது ஒரு அது ஃபைபர் கிளாத் னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாடல் புதுசா வந்திருக்கு சோ மாமா வந்து எப்பயுமே ஜீன்ஸ் அப்புறம் இந்த மாதிரி போடுறத விட நார்மலா காட்டன்ல இருக்க மாதிரி பேண்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க சோ அவங்களுக்காகவே இந்த பேண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் எனக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் அதே ஷர்ட் மாதிரி இருக்கா ஆனா அதான் இல்ல பேக்ல பாத்தீங்கன்னா ஃபெதரோட வரும் ஷர்ட் நாங்க எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் பட் இவன் கிரீன் கலர் எடுத்தான் ஆனா இந்த ஷர்ட் எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து போய் காலையில எடுத்துட்டு ஜஸ்ட் எக்ஸ் ஆ ஒன் மோர் கேம் சூப்பரா இருக்கு ஜஸ்ட் ஒன் மோர் கேம் அப்புறம் அது கூட லோ பிரைஸ் தான் ஆமா ரொம்ப லோ தான் ஆனா அது ரேட் வந்துட்டு வேண்டாமே வேண்டாம் பட் சாரி உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு நான் அது நாளானக்கி கட்டுவேன் கட்டனதுக்கு அப்புறம் பாருங்க நீங்க எப்படி இருக்குன்னு சொல்றேன் ஆமா சரி உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டன் அமுங்க நீங்க எல்லாரும் கேப்பீங்க அவங்க ஏன் குட்டி தம்பிக்கு மட்டும் சிம்பிளா எடுத்தீங்கன்னு சொல்லி அது நாங்க சமரங்கள போய் எடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இருக்குறோம் பட் அங்க ஒரு கடை எங்களுக்கு பார்த்து வச்சிருக்கோம் அவனுக்கு தான் அங்க குட்டி குட்டி Dress அழகழகா அங்க Dress எல்லாம் இருக்கு இப்போ ரெண்டு கடைக்கு போறோம் இவனுக்கு நாங்க நினைச்ச மாதிரி Dress இல்ல சோ அதனால சமரங்கள போய் எடுத்துக்கலாம் தீபாவளிக்கு அப்படினு சொல்லிட்டு இவனுக்கு மட்டும் சிம்பிளா எடுத்துக்கிறோம் நம்ம ஊர்ல போய் பார்த்துக்கலாம் ஓகே தீபாவளிக்கு சொல்லி கொடு வீடியோ எடுக்க